Hello guys, in this video, mushroom mix sauce pasta is simple. Welcome, Chef Anbu. Welcome to Chef Anbu Cooking Channel. In this video, very simple. Mushroom mix sauce pasta is simple. Video skip video. Please friends and family share and channel subscribe channel subscribe. So, the mushroom mix sauce pasta every day. Mushroom mix sauce pasta விரும்பி சாப்பிடுறவங்க ரொம்ப அதிகமா ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய pasta அப்படினு பார்த்தீனா இதுதான். இது ரொம்ப சிம்பிளா ரெடி பண்றதுக்கு ஃப்ரை பண்ண நல்லா சூடான அப்புறம் தேவையான அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் லைட்டா சேர்த்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம். சோ நல்லா ஒரு அளவு சூடானதுக்கு அப்புறம் வெட்டிச்சீரை பூண்டு கூட சேர்த்து பொன்னரமா வறுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீனா வெங்காயத்தை நம்ம வந்து சேர்க்க போறோம். சோ சின்ன சின்னதா வெட்டிச்சீரை வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை வெங்காயம் இருந்தா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் சிவப்பு வெங்காயத்தை சேர்த்திருக்கேன். இது கூட வந்து பார்த்தீனா மஷ்ரூம் நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து சாதே பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா சாதே ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட பெசமல் சாஸ் இருந்தா அத வந்து சேர்த்துக்கலாம். இல்லங்கற பட்சத்துல குக்கிங் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். நான் குக்கிங் க்ரீம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொமடரோ சாஸ் இது கூட வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணனும்ன்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ பார்க்காதவங்க கீழ லிங்க் கொடுத்திருக்கேன். அத செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த சாஸ் வந்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதோட ingredients வந்து நம்ம சேர்க்க போறோம். சோ உங்களுக்கு காரம் வேணும் அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து லைட்டா வந்து பாப்ரிகா பவுடர் அது மிளகாய் தூள் லைட்டா சேர்த்துக்கோங்க. நான் பாப்ரிகா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியா இருக்கும். லைட்டா மிளகாய் தூள் உப்பு லைட்டா dry ஓர்கனோ லைட்டா பர்மசன் சீஸ் பவுடர் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சோ இதெல்லாம் வந்து நல்லா ஓரளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பாஸ்தா பிடிக்குமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெண்ணை பாஸ்தா வந்து வேக வச்சிருக்கேன். சோ தேவையான அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரே ஒரு போர்ஷன் தான் ரெடி பண்ண போறேன். சோ எனக்கு தேவையான அளவுக்கு அந்த சாஸோட சேர்ந்து பாஸ்தா வந்து நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ரீம் கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நல்லா க்ரீமியா வேணும் அப்படிங்கற பட்சத்துல நீங்க சேர்க்கலாம். இல்ல நார்மலா க்ரீம் இல்லாம எனக்கு இருக்குறது தான் பிடிக்கும் அப்படிங்கற பட்சத்துல நீங்க சேர்க்க வேணாம். சோ இது வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமுல் சீஸ் கிரேட் பண்ணது வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மசரோலா சீஸ் அதே மாதிரி லைட்டாக பர்மசன் சீஸ் இது எல்லாமே வந்து நல்லா வந்து செமிலி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சீஸ் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு சீஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை சீஸே வேணாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 80% வந்து பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து வெட்டி வச்சுக்கிற பார்ஸ்லி எல்லாம் வந்து கார்னிஷ்காக நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளேவர் வந்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக வந்து பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம டைனிங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மஷ்ரூம் மிக்ஸ் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கார்னிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக பர்மசன் சீஸ் பவுடர் வந்து இது கூட வந்து நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே லைட்டாக வந்து பார்ஸ்லி இலையை வந்து நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட வந்து உங்களுக்கு சீஸ் ப்ரெட்டு இல்லை வந்து நார்மலாக பேசில் இலை எது வேணால் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மிக்ஸ் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பயனுள்ள ஹோட்டல் தகவல்கள் சமையல் குறிப்புகள் தெரிஞ்சால் மறந்துடாமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேற்கொண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.